வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் தான் வந்து, அதுவும் நம்ம தமிழ் உறவுகள் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கோம். ஸோ யாழ்ப்பாணத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு சில இடங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3. இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது, எங்கெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட நம்ம நண்பர்கள்லாம் வந்து இருக்காங்க. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இலங்கைக்கு வந்திருக்கீங்க இல்லையா, எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம்? தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் நம்ம வந்து யாருமே தெரியலனா கூட நம்ம பழகினோம்னா நம்மளோட கலந்து பேசி உரையாடி நம்ம வந்து ஒரு உறவாக நம்ம இருப்போம். அந்த மாதிரி இங்கேயும் அப்படி தான், இந்த யாழ்ப்பாணத்துலேயுமே வந்து நம்ம தமிழர்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்காங்க. பட் நேற்றெல்லாம் போய் நாங்கள் நைட்லலாம் போய் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போய் எல்லாத்தையும் இப்படி போகிறவங்களாம் அப்படியே மீட் பண்ணி பேசிட்டு நல்லா நம்மளோட நல்லா தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்களோட லங்கன் தமிழ் சூப்பராக இருக்கு. உண்மையாகவே அது கேட்குறதுக்கே ஒரு இனிமையாகவும் இருக்குது, அதே மாதிரி ஸ்வீட் வாய்ஸ்னு கூட சொல்லலாம். ரொம்ப விசேஷமாக எல்லாம் கோவில்லாம் நேற்று வந்து சுற்றி பார்த்தோம். இங்கே இருக்க முக்கியமான பிளேஸஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். அந்த திருகோணமலை இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேற்கொண்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய எக்ஸைட்மெண்ட்டான வீடியோஸ், நம்ம பார்க்க முடியாத அரிதான இடங்கள்லாம் நம்ம ரக ஐயா கூட டிராவல் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம யாழ்ப்பாணத்துல இருந்து முல்லைத்தீவு வழியா திருகோணமலைக்கு வந்து நம்ம போக போறோம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ஃபர்ஸ்ட் டைம் இலங்கைக்கு வந்து நம்ம சுற்றுலா வந்துட்டு இலங்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில இடங்கள்லாம் போய் நம்ம சுத்தி பார்த்துட்டு, நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான சுற்றுலா பத்தின வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஜஃப்னாவை வந்து சுத்தி பார்த்துட்டு வர வழியில எலிஃபென்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அதாவது ஆனை இரவு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுவாங்க. இலங்கையில நடந்த அந்த போர் சமயத்துல மிக முக்கியமான ஒரு இடம் இது. அதாவது புலிகள் சார்பில் பயன்படுத்தப்பட்ட ஒரு டேங்கரையும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் 24 வருஷம் யாருக்கும் தெரியாமல் ஒரு நீச்சல் குளம் மாதிரி இருந்ததான் அந்த இடத்துல வந்து பயிற்சி வந்து கொடுத்துருக்காரு. 24 வருஷமாக யாராலுமே அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. இந்த புது குடியிருப்பை கிராஸ் பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு இடம் வந்து வரும். இந்த இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. அங்கே உள்ளே போய் நாங்கள் பார்த்தோம். ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது தான் ரொம்பவே பிரமிச்சு போயிட்டோம். ஏன்னா புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்கள், அவங்களே வந்து தயாரித்த ஒரு சில பொருட்கள், சப்மேரியனு, கப்பல், டேங்கருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருட்களோட அந்த புகைப்பட தொகுப்பு வந்து அந்த இடத்துல இருந்தது. கூடவே அந்த போர் சமயத்தில் நம்மளுடைய தமிழர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த போட்டோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரை பொறுத்தவரையிலும் வேற ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதும் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு ரெண்டு காலையும் இழந்த ஒருத்தர் நம்ம தமிழரை வந்து அந்த இடத்துல பார்த்தோம். அவர் கூட ரொம்ப நேரம் பேசி இருந்தோம். அவரு அங்க நடந்த விஷயங்களை சொல்ல சொல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு கவலை வந்து வந்துருச்சு. ரெண்டு காலங்கள் வந்து எங்களை மனைவிக்கு காயம் போட்டு நாங்கள் அப்படியே வெந்து கப்பலில் போய் திருவண்ணாமலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெந்து மன்னாருக்கு மாற்றி, மன்னார்லேருந்து பவனியா செட்டிக்குளம்லேருந்து வெந்து அதிலேருந்து வெந்து மீளக்குடி புது இங்கே புதுக்குடிப்பு இது வந்தனாங்க. யுத்த கடைச்சி இல்லை, யுத்த கடைச்சி முள்ளிவாய்க்கல் முள்ளிவாய்க்கல் இது வந்து எல்லா மாவட்டத்திலிருந்து வந்த இராணுவம் சந்திப்பு இடம் ஜெயங்கு
இத்தனை வருஷம் கழிச்சு அவர் சொல்லும் போது நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அதுல பாதிக்கப்பட்ட அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளால முடிஞ்சது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்கொட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்த மொத்த கள்ளக்கொட்டையும் வாங்கி நம்ம கூட பஸ்ல வந்த சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கடுத்துதான் வந்து முள்ளிவாய்க்கால் வந்து வரப்போகுது. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம திரிகோணமலைக்கு வந்து போறோம். ஸோ என்ன நைட் அங்கதான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போறோம். அங்க ஸ்டே பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாமே வந்து நம்ம சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தான் வந்து நம்ம கிராஸ் ஆகிட்டு இருக்கோம். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈழப்போரில் அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்பட்ட ஒரு பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இராணுவ முகாம்களும் அந்த முள்வேலிகளும் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கடந்த 2009 மே 18 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இனப்படுகொலை வந்து நடந்தது. அது இந்த பகுதியில் தான். இந்த பகுதியில் தான் வந்து கொத்து கொத்தா இறந்தவங்களுடைய உடல்கள் வந்து செதறி கிடந்ததை நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. கூடவே தலைவர் அவர்களுடைய அந்த கடைசி தருணம் இங்கே தான் வந்து நடந்தது. அவர் இறந்ததும் இந்த பகுதியில் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு விதமான மயான அமைதி வந்து உருவாயிடுச்சு. நம்ம மனசில் வந்து யாரோ ஒருத்தங்க பெரிய பாறாங்களை தூக்கி வச்சா என்ன ஒரு பாரம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாரத்தோடு தான் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ இதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே அந்த இடத்துல இருந்து பாதிப்புக்குள்ளானவங்களுடைய மனநிலை இப்போவும் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது வராது ஸோ நம்ம திரிகோணமலை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்காக வண்டி நிறுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, பூசணிக்காய், சாம்பார், கத்திரிக்காய், வெண்டைக்காய் முருங்கக்காய். ஸோ இதெல்லாமே வந்து வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரசம், மீன் குழம்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் குழம்பு, அப்பளம், ஊறுகாய், ஒரு மீன் வறுவல். இந்த மதிய சாப்பாடு பொறுத்தவரையிலையும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து மதிய சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை நைட் சாப்பாடாக இருக்கட்டும் புஃபே தான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம போட்டு சாப்பிட்டுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பல இடங்களில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த திருகோணமலை கிட்ட வர வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலில் வந்து நிறுத்தினாங்க. அதுவும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இலங்கையிலேயே மிகப்பெரிய பெருமாள் கோயில் இந்த கோயில் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்துடலான்னு கிளம்பிட்டோம். ஒரு நமக்கு எல்லாம் பிடித்தமான தெய்வம், நமக்கு எல்லாம் இஷ்டமான தெய்வம் நம்ம கோவிந்தன். திருகோணமலை என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஒரு பெருமாள் கோயில் கட்டியிருக்காங்க. அது வந்து ஒருத்தர் அவரோட சொந்த செலவில் இதை கோயில் கட்டியிருக்காங்க. இலங்கையிலே பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னார். ஆரம்பத்தில் உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொடிமரம், கொடிமரம் தாண்டி உள்ளே வந்து ராஜகோபுரம் மாதிரி வந்து ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்கா. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் கிடையாது. பட் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு இலங்கையில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலிஷில் எப்படி நம்ம தஞ்சாவூர் கோவில்லாம் அரண்மனை தேவஸ்தானம்லாம் பார்த்தோம்னா கூடாரம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கோவிலோட வடிவமைப்பு இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போன உடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலோட மூலவர் வந்து லக்ஷ்மி நாராயணன், பெருமாள் தாயார் சேர்ந்து இங்கே வந்து மடிமேல வச்சுருந்துருக்கார் மகாலட்சுமியை. ரொம்ப விசேஷமான பெருமாள். இந்த பெருமாள் கோவிலுமே இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னு அப்படின்னா இங்கே வந்து அணையா விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு ஒன்று இருக்குது. பெருசாக ஆதிசேஷன் சுற்றி மூணு தலை வச்சு அந்த கருடனுக்கு முன்னாடி, மூலவருக்கு முன்னாடி கருடனுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. அது 2016 வந்து ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. ரொம்ப விசேஷமாக இருக்குது. அவசியம் நீங்கள் வந்து தவறாமல் இலங்கை சுற்றுலா வரணும். திரிகோணமலையில் நம்ம தங்கக்கூடிய அந்த ரூமுக்கு வந்து வந்துட்டோம். நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அதுக்கு அப்படியே பக்கத்தில் பீச் வியூ தான். இப்போ நம்ம வந்து ரூமை போய் பார்க்கலாம். நம்ம தங்க போகிற ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரூம். ரூம் பொறுத்தவரையிலே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. பெட்டுமே பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படியே பால்கனி உள்ளே வந்தோம் அப்படின்னா ரெண்டு சேரு, ஒரு சின்ன டேபிள் போட்டிருக்காங்க. இந்த வியூ பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு வியூ. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சு தான். ஸோ காலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பீச்சுக்கு போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மார்னிங்கில் அந்த சூரியன் உதயமாகிற டைமில் அந்த பீச்சோட வைப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா,
இல்லையா, அந்த ரெசார்ட் வந்து இதுதான். ஸோ பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரெசார்ட்டு, அதுவும் ஸ்விம்மிங் பூலோட பார்க்க ஒரு நல்ல வியூவோட இருந்தது. இந்த ரெசார்ட்ல தான் வந்து நம்ம நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சுற்றுலாவுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட மதுரா டிராவல்ஸ் மூலமாக தான் வந்து வந்திருந்தோம். ஒருத்தருக்கு 45,000 ரூபாய் வந்து பேக்கேஜ், அதாவது 4 நைட்டு 5 பகல்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுற்றி பார்த்தோம். இந்த அமௌண்ட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து கொடுத்துருவாங்க, விசா, 4 நைட்டு ஸ்டே, இந்த 5 நாளுமே எல்லா டைமும் சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க. கூடவே நம்ம இலங்கையை சுற்றி பார்க்கறதுக்கு ஏசி பஸ்ஸு, கைடு, இது மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் இலங்கை சுற்றுலா போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மதுரா டிராவல்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க.